இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குறிவைத்து தன்னுடைய ஆக்ஷனையும் தொடர்ந்து இருக்கு அமலாக்கத்துறை. என்ன அப்படின்னு விசாரிச்சோம்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை விசாரணை வளையத்தில் இருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் அமலாக்கத்துறையுடைய கிடுக்குப்பிடி கேள்விகளில் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த சிக்கல்கள் எல்லாமே அவ்வளவு காரணமாக இருந்தது. அதுதான் அசோக்கை நோக்கி ரூட் எடுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கிறாங்க இடி அமலாக்கத்துறை தரப்பினர். வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே தம்பிக்கு தான் தெரியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு எல்லா வேலையையும் சுலபமாக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளார வேற என்னெல்லாம் நடந்திருக்கு, யாரெல்லாம் வந்துட்டு செக் வச்சிருக்காங்க, அதற்கான ஆவணங்கள்லாம் எதெல்லாம் கிடைச்சிருக்கு, இதற்கு பின்னணியில் வேற என்ன இருக்கு அப்படின்னு நிறைய சீக்ரெட் சமாச்சாரங்கள் இருக்குங்க. அதே நேரத்தில் அசோக்கை கொச்சியில் கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வட்டமடிக்குது. இன்னொரு பக்கம் கிடையாதுங்க, அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கொச்சியை நோக்கியும் பல்வேறு விசாரணைகளும் ஓடிக்கொண்டிருக்கு. அங்கேயும் சில பட்சிகள் தங்களுடைய கூர் பார்வை கழுகு பார்வையை பார்த்த வண்ணம் இருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, இதன் தொடர்ச்சியாகவே இங்கே நடுநடுங்க வைத்த நாங்குநேரி சம்பவம், அதில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இன்னும் இருக்கக்கூடிய நிறைய குமுறல்கள், அங்கே இருக்கக்கூடிய சில கள ரிப்போர்ட் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பரபரப்பு பின்னணிகளுடைய முழுமையான தொகுப்பு தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மயக்கம், கலக்கம், பதற்றம், இந்த மூணு பேரால் தான் நான் சிறையில் இருக்கேன். சிதறிய மனநிலையில் செந்தில் பாலாஜி. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை 5 நாட்கள் அமலாக்கத்துறை கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க இல்லையா. அதன் பிற்பாடு மீண்டும் புழல் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் இந்த 5 நாள் ஆக்ஷனுக்கு பிறகு தன்னுடைய அடுத்த கட்ட ஆப்ரேஷனையும் ஜெட் வேகத்தில் தொடங்கியிருக்கு அமலாக்கத்துறை. முக்கியமாக பார்த்தோம்னா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த அந்த வழக்கு, அதை ஒட்டி தான் கேள்விகளை முன் வச்சாங்க. பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் வந்துட்டு எஸ் நோ அப்படிங்கிற மாதிரியே பதில் சொன்னார். தெரியாது, தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய பதில்கள் இருந்தது. இந்த நிலையில தான் உங்களுடைய உதவியாளர்கள் கார்த்திகேயன், சண்முகம் அவங்ககிட்ட தான் பணம் கொடுத்து ஏமாந்ததாக புகார்கள்லாம் வந்ததே அப்படிங்கிற ரீதியிலையும் அந்த கேள்விகள் இருந்தது. முக்கியமாக வங்கி கணக்கில் 1.34 கோடி ரூபாயும், மனைவி மேகலா அவர்களுடைய வங்கி கணக்கில் 29.5 லட்சம் ரூபாயும் வருமானத்துக்கு அதிகமாகவும் இருக்கு, இது எப்படி வந்தது அப்படின்னு இதை ஒட்டியும் கேள்விகள் இருந்ததுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியோ, எங்க தப்பா ஒன்று சம்பாதிச்சிருந்தா அதை இப்படி போயிட்டு பேங்க்லேயே போட்டு வைப்பாங்க, எனக்கு எதிராக வேணும்னு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்கள் ஊர்க்காரரு, அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் வேணும்னு எனக்கு எதிராக வந்துட்டு பழி வாங்க நடவடிக்கையை செய்கிறாங்க, அதனால தான் என்னை வந்துட்டு இப்படி லாக் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுருக்காரு செந்தில் பாலாஜி. மேலும் அந்த பணம் எப்படி வந்ததுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுட்டு இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி. தம்பியை போட்டு கொடுத்த செந்தில் பாலாஜி அப்ரூவர் அசோக், வேகம் எடுக்கும் அமலாக்கத்துறையின் ஆக்ஷன். அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு நெருக்கமாக இருந்தவர்கள், தொடர்புடையவர்கள் மற்றும் அவருடைய உதவியாளர் நண்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும் தொடர்ந்து ஈடி அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா. அங்கிருந்து கிடைத்த பல்வேறு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட பலவற்றையும் குறித்தும் இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன, எப்படி இதெல்லாம் வந்துச்சு, இது குறித்து நீங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு துருவி துருவி கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஸோ இவை எல்லாவற்றுக்குமே எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுங்கிற ஒற்றை பதிலையே செந்தில் பாலாஜி தெரிவிக்க, இல்லைங்க பல இடங்களில் ஃபைனான்ஸ்லாம் செய்யப்பட்டிருக்கு, பல மாநிலங்களிலும் முதலீடுகளாகவும் மாறி இருக்கு, இதெல்லாம் குறித்து உங்களுடைய பதில்கள் என்ன அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேள்விகள் அவர் மீது நீள, எனக்கு தெரியாதுங்க தெரியாதுங்க தெரியாதுங்கிற அதே பதில மறுபடியும் ஒரே பல்லவியாக பாடிக்கொண்டே இருந்தார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில தான் முக்கியமான அந்த ஒரு கேள்வி கேட்கப்பட அதில் டோட்டலாகவே ஆடி போயிட்டாரு செந்தில் பாலாஜி. அது என்னன்னா, உங்களுடைய தம்பி அசோக் கட்டி கொண்டிருக்கிற அந்த புது வீடு, அதனுடைய மதிப்பு பார்த்தோம்னா சந்தை மதிப்பே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த 2.49 ஏக்கர் நிலத்தை
எப்படி வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு அசோக்குடைய மாமியார் வாங்கினாங்க? நிச்சயமா அமைச்சராக இருக்கக்கூடிய உங்களுடைய தயவு இல்லாமல் உதவி இல்லாமல் அவங்களால வாங்கியிருக்கவே முடியாது. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன நடந்தது இதுக்காவது உங்களுக்கு தெரியும் பதில் வருமா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கரார் காட்டியிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். இதில் தான் ஆடி போய் வெளவெழுத்து போன செந்தில் பாலாஜி, இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே என்னுடைய தம்பிக்கு தான் தெரியும் அப்படின்னு தெரிவிக்க, ஆனாலும் விடாமல் அந்த வீட்டுக்காக உயர் ரக கிரானைட் கற்கள், அப்புறம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த கண்ணாடிகள், பிரம்மாண்டமான இன்டீரியர் டெக்கரேஷன் உள்ளிட்ட பல விஷயங்களும், அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கப்பட்டது எப்படி, அதற்கு பின்னாடி இருந்த டீலிங் என்ன, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் தானே, இதுவாது தெரியும் தானே அப்படின்னு விடாமல் கேள்விகளால் துளைத்தெடுத்தது அமலாக்கத்துறை. இப்படி அடுத்தடுத்து அடிக்கப்பட்ட சிக்ஸர்களால் டோட்டலாக நொறுங்கி போன செந்தில் பாலாஜி, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எல்லாமே என்னுடைய தம்பிக்கு தாங்க தெரியும் அப்படின்னு அந்த பக்கமாக பவுலிங்கை வந்துட்டு திருப்பி கொடுக்க, அதன் பிறகுதான் ஆஹா வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அசோக்கை நோக்கி தங்களுடைய ரேடார் பார்வையும் நீளச் செய்திருக்கு அமலாக்கத்துறை அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரிகளோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சோர்சஸ். கரூர் கேங், அடுத்தடுத்த கேள்வி, பல் செகிரிய செந்தில் பாலாஜி, கொச்சிக்கு பறந்த இடி டீம், அசோக் கைது. 5 நாட்கள் கஸ்டடி எடுத்ததில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சில தகவல்களை கொட்ட, அதன் தொடர்ச்சியாக கரூர் கேங்குக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க மூலமாக என்னென்ன டீலிங்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகளை அமலாக்கத்துறை முன்வைக்க, என்னது கரூர் கேங்கா, நீங்கள் சொல்லித்தாங்க எனக்கே அப்படி தெரியும் அப்படின்னு இவர் பதில் கொடுக்க, என்னங்க இப்படி முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறீங்க அப்படிங்கிற ரீதியில கரூர் கேங்கோடு அந்த அதில் இருக்கக்கூடிய நபர்களோடு இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனைகள், அந்த டீலிங், இவை எல்லாவற்றையுமே ஆவணங்களாக கேள்விகளாக மீண்டும் முன்வைக்க, செந்தில் பாலாஜியுடைய பல்ஸ் எகுன்னு தாங்க மிச்சம், அப்படியே வெடவெடத்து போயிட்டாரு, படபடன்னு ஆயிட்டாரு. அதன் பிறகு வழக்கமான அதே பதில், எல்லாமே என்னுடைய தம்பிக்கு தாங்க தெரியும் அப்படின்னு அவர் தெரிவிக்க, அதன் தொடர்ச்சியாகத்தான் கொச்சிக்கும் ரூட் எடுத்தது அமலாக்கத்துறை அப்படின்னு லீடு கொடுக்க, எதற்காக அங்கே பயணம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சோம். என்னன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி திரு அசோக், அவர் வந்துட்டு ஆஜராகணும் அப்படின்னு 4 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் 1 முறை கூட நேரில் வந்துட்டு அவர் ஆஜராகலை, ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்க தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் கொச்சி பக்கம் அசோக் வட்டமடிக்கிறார் அப்படின்னு பட்சிகள் மூலமாக தகவல் வர, உடனடியாக அந்த இடத்துல ரேடார் பார்வை நீண்டது. குறிப்பாக பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உளவு பிரிவு ஐபி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்குத்தி பாம்பாக நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொச்சியை பொறுத்த வரைக்கும் அது உலகத்துடைய முக்கியமான துறைமுகம், சர்வதேச அளவிலான அந்த விமான நிலையம் உள்ளிட்ட பலவற்றுமே அங்கே இருப்பதால் அதன் மூலமாக வெளிநாடு தப்பி சென்று விடக்கூடாது, இப்படியான பல விஷயங்களும் ஐயங்களும் இருக்க, இன்னும் தங்களுடைய ரேடார் பார்வையை அசோக்கை நோக்கி நீளச் செய்தார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அசோக்குடைய மனைவி, அவங்களையும் தங்களுடைய டார்கெட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க அமலாக்கத்துறை. மேலும் தொடர்ந்து அசோக்குடைய மாமியார், மனைவி அவர்களையும் விசாரணைக்கு ஆஜராகும்படி அழுத்தம் கொடுக்கவும் தொடங்கியது அமலாக்கத்துறை. அந்த வகையில தான் கொச்சி பக்கம் அவர் வட்டமடிக்கிறார் அப்படின்னு தகவல் வர, அட்லாஸ்ட் ஐபியும் ஒரு அபார்ட்மெண்ட்ல அசோக்கு கொக்கி போட்டு தூக்கியது. குறிப்பா சில டாக்குமெண்ட்ஸ் குறித்து அசோக்குடைய வகையறாக்கள் அந்த டீம் வந்துட்டு வாய் திறக்க, அவை எல்லாமே இந்த வழக்கில் பக்கா எவிடன்ஸாக மாறுது அப்படின்னு முடிவெடுத்தோம். ஸோ இது எல்லாமே செம்ம பாசிட்டிவாகவும் அமைந்தது அப்படின்னு இப்படி ஒரு தகவலும் அமலாக்கத்துறை வட்டாரத்திலிருந்து வளம் வந்தது. அப்படி இருக்க ஏன் அவர் கைது செய்யப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அப்படின்னு விசாரித்தோம்னா 24 மணி நேரத்துக்குள்ளார நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். ஸோ அந்த விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்குது, ஓப்பனாக தொடக்கத்திலேயே சொல்லிட வேணானோ நினைச்சாங்க அப்படின்னு சில பதில்களும் வந்தது. அதே நேரத்தில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதிய நேரத்தில் திடீர்னு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அசோக் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு தகவல் தொலைக்காட்சிகளில் தீயாக வட்டமடித்தது. என்னங்க அவர் கைது செய்யப்பட்டுட்டாரா இல்லையா, கஸ்டடி எடுத்துட்டாங்களா, அந்த ரேடார்க்குள்ளார சிக்கிட்டாரா அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேள்விகளை முன்வைக்க, ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை நேரம் வரை அவர் வந்துட்டு கைது செய்யப்படலை, ஆனால் ஈடியுடைய ரேடாருக்குள் சிக்கிவிட்டார். அவங்களுடைய டீமில் நிறையா பேரை தூக்கியிருக்கோம், அன்அஃபிஷியலாக தூக்கியிருக்கோம். ஸோ அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களில் இருந்து அதை எவிடன்ஸாக மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டமாக அஃபிஷியலான அறிவிப்புகள் வரும் அப்படின்னும் இந்த பின்னணிகளையும் போட்டுடைக்கிறாங்க அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய பட்சிகள். தம்பி அசோக் சிக்கினால் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனா.
அசோக்கை டார்கெட் செஞ்சு இடி தன்னுடைய வேட்டையும் வேகப்படுத்தி இருக்கு இல்லையா. இந்த நிலையில தம்பி சிக்கினா மட்டும்தான், அவர் கிடைச்சா மட்டும்தான் தனக்கு பிணை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியிலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிக்கியிருக்காருங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்ன தம்பிக்கு தான் தெரியுங்கிற தகவல்கள் மூலமாக தான் வந்து இதிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னா அசோக் சில விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் அண்ணன் வந்துட்டு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் அவர் அப்ரூவராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னும் சில ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் மூலமாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்லைன்னா அவருமே தன்னுடைய கேங்கை கை காட்டி விட்டு தப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவை எல்லாமே அவர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டு அவரிடம் பெறப்படுகின்ற அந்த வாக்குமூலங்கள்லேருந்து தான், அந்த கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியும் அப்படின்னும் இந்த பின்னணிகள் குறித்து நகர்வுகள் குறித்தும் தங்களுடைய கண்ணோட்டங்களை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் திறனாய்வாளர்கள். வலிக்குதுமா கதரும் சின்னதுரை தங்கை உழுக்கும் வார்த்தைகள், நடுநடுங்க வைக்கும் நாங்கு நேரி கொடூரம் என்று அணையும் சாதி தீ. இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா, ஜாதியா அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை, இது 21st century அப்படின்லாம் டிப்டாப் ஆசாமிகள் பேசிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் நம்மளெல்லாம் பலார்னு அறையிற மாதிரி நாங்குநேரியில் ஒரு கொடூரம் நம்மளை வந்துட்டு நடுநடுங்க வச்சுருக்கங்க. மாணவர் சின்னதுரை அவருக்கும் அவருடைய தங்கை மாணவி சந்திரா அவர்களுக்கும் நடந்த அந்த கொடூரம் அதை அப்படியே பார்த்த பலருடைய ஈரு குலையுமே நடுநடுங்க வச்சுருக்குங்க. என்னென்னா நல்லா படிக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் மாணவர் சின்னதுரை. அவருக்கு பல்வேறு நெருக்கடிகளையும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய சில மாணவர்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக சின்னதுரை அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்க, அப்புறம் வீட்டில் வந்துட்டு நடந்ததை சொல்ல, அப்புறம் பள்ளி நிர்வாகமாக அவரை அழைத்து கேட்க என்ன நடந்தது அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அதன் பிற்பாடு தான் எங்களுக்கு எதிராகவே இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு இரவு நேரத்தில் சின்னதுரை அவர்களுடைய வீட்டுக்குள்ளாரியே போய் சின்னதுரையும் அவருடைய தங்கை சந்திரா அவங்களையும் பயங்கரமா வெட்டி இருக்கு அந்த ஆதிக்க மனநிலைக்கு பழியான சில மாணவர்கள். வெட்டுப்பட்ட அந்த ரெண்டு பேருடைய கதறலும் கேட்டு அப்படியே அவங்கள கொத்தாக அக்கம் பக்கத்துல தூக்கிட்டு போயிட்டு மருத்துவமனையிலையும் சேர்க்கிறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற பதற்றம் குறையில அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு மனநிலையை அந்த ஊரும் சரி அந்த குடும்பமும் சரி அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மன உணர்வுகள் எல்லாவற்றையுமே நம்முடைய உதவி பொறுப்பாசிரியரான அந்த ஏரியாவை சார்ந்த நம்முடைய அண்ணன் ஆண்டனி ராஜ் அவர்களும், அப்புறம் நம்முடைய சீனியர் புகைப்பட கலைஞரான நம்முடைய ராஜேந்திரன் அவர்களும் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பல தகவல்களையும் திரட்டியிருந்தாங்க. அந்த காணொலியுமே நம்முடைய நேயர்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நடந்த அந்த கொடூரங்கள்லாம் கேட்க கேட்க அதிர்ச்சியிலிருந்து நம்மளால் மீள முடியலைங்க. தொடர்ந்து இப்படியான ஒரு கொடூர சம்பவத்தை செய்த அதில் தொடர்புடைய 7 மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவங்க திருநெல்வேலி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலும் அவங்க வந்துட்டு அடைக்கப்பட்டிருக்காங்க. நாங்குநேரி சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியான மதிப்புமிகு திரு கே சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து அதற்கும் உத்தரவிட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். இதனுடைய தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய பார்வைகளை பதிவு செய்துவிட்டு அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மாணவருடைய தாயார் அம்பிகா அவர்கள்கிட்டையும் தொலைபேசி மூலமாக பேசி தன்னுடைய ஆறுதலையும் வந்துட்டு வருத்தங்களையும் வந்துட்டு பதிவு செஞ்சார் மு க ஸ்டாலின். இப்படியாக இந்த அட்டாக்குக்கு எதிரான கண்டனங்களும் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தில் இருந்து இதற்கான ஆறுதல் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மருத்துவமனையில் சின்னதுரையும் அவங்களுடைய தங்கையும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்காங்க. அதில் சின்னதுரை அவருக்கு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக அவருடைய உதிரம் வந்துட்டு வெட்டுப்பட்டதால் ரத்தத்தை வந்துட்டு இழந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஆழமாக வெட்டப்பட்டதால் அவருடைய நரம்புகள்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற அந்த விஷயங்களும் வந்துட்டு செய்யப்பட்டிருக்குங்க. ரொம்ப கடுமையாக அவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் அதே மருத்துவமனையிலிருந்து அம்மா வலிக்குதுமா வேணாமா அப்படிங்கிற அந்த கதறலும் திரும்ப திரும்ப ஓங்கி ஒழித்தபடி இருக்குது. யாருன்னு பார்த்தோம்னா சின்னதுரை அவங்களுடைய தங்கை தாங்க. எதுக்காக இப்படி அழுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊசி போடுறப்ப அந்த ஊசி குத்தி வலிக்குது அப்படின்னு தான் அவங்க அழுகிறாங்க. பாருங்கள், ஊசி குத்துனா கூட தாங்க முடியாமல் துடிக்கக்கூடிய அந்த பிஞ்சு உடலில் தான் அந்த கொடூரமான அறிவாள்கள், இன்னும் சொல்லப்போனால் அறிவே இல்லாதவர்கள் கையில் சிக்கிய அந்த அறிவாள்கள்
வெட்டி இருக்குது. ஆனால் அப்படி துடிச்சிட்டு இருக்கிற நேரத்திலும் நான் நல்லா படித்தா வந்துட்டு கலெக்டர் ஆக முடியுமா, கலெக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த மாணவி அந்த செல்வம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்த விஷயங்களையும் எங்களால் கேட்க முடிஞ்சது. படித்தா முன்னேற முடியும், படிக்கிறத தடுத்தாலும் நாங்கள் எங்களுடைய படிப்பின் மூலமாக கல்வியின் மூலமாக மேலே வருவோம் அப்படிங்கிற அந்த உறுதியான வார்த்தைகள், அந்த உறுதியான உள்ளம்தான் இந்த மாதிரியான கொடூரங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் பார்க்குறோம் அப்படின்னு அந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள்லாம் போய் பார்த்துட்டு வராங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகளாகவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் வெட்டுப்பட்ட இந்த குழந்தைகளை பல்வேறு சாதி சமயத்தை சார்ந்தவர்களும் மருத்துவமனை வந்து பார்த்து நலம் விசாரித்துட்டு போகிற அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. இவை எல்லாமே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு அதாவது எழுத்தாளர் நாரும் பூநாதன் அவர்கள் எழுதியதாக இப்படியான பதிவுகளையும் வந்துட்டு அந்த கள காட்சிகளையும் சமூக வலைதளங்களையும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் இப்படியான அட்டாக்கும், இன்னொரு பக்கம் இவை எல்லாம் தவறு என்கிற அதற்கு எதிரான மனநிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலர தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குங்க. நாங்குநேரி கொடூரம், உளவுத்துறை தட்டிவிட்ட சீக்ரெட் நோட், அமைச்சர்களை ஸ்பாட்டுக்கு அனுப்பிய முதலமைச்சர். நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பார்த்த பலரையுமே நடுநடுங்க வச்சிருக்கு நாங்குநேரி சம்பவம். இதில் தொடக்கத்தில் அரசாங்க தரப்புலேருந்து வேகமான ஸ்டெப்ஸ் இல்லை, ஆனால் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பிரதானமான எதிர்க்கட்சிகள் களமாடவும் திட்டமிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இதுதான் சமூக நீதியா, இதுதான் பெரியார் மண்ணா அப்படின்னு பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய பதிவுகளை தீயாக தட்டிவிடவும் தொடங்கினாங்க. அடுத்த கட்டமாக எப்படி மணிப்பூர் விஷயத்தை கையில் எடுத்து திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக போராட்டங்களை முன் வச்சாங்களோ, அதே போல் இந்த நாங்குநேரி சம்பவத்தை வைத்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக காத்திரமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் திட்டமிட்டிருக்காங்க. உடனடியாக இதில் ரியாக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு உளவுத்துறை இப்படியான ரிப்போர்ட்டுகளை தலைமைக்கும் தட்டிவிட அதன் பிற்பாடு தான் முதலமைச்சரும் ஏங்க அமைச்சர்களை உடனடியாக ஸ்பாட்டுக்கு போங்க அப்படின்னும் அந்த உத்தரவையும் போட்டார். இதில் தான் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மற்றும் சபாநாயகர் திரு அப்பா உள்ளிட்ட முக்கியமானவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை போயிட்டு நேரில் சந்தித்து ஆறுதலும் கொடுத்தாங்க. அதோடு நிற்காமல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் செல்பேசி வாயிலாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவருடைய தாயாருக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காருங்க. இப்படியாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு எதிரான அந்த காத்திரமான போராட்ட உணர்வுக்கு இப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் அரசாங்கம் நினைக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் எதிர்பார்ப்பது நிரந்தர தீர்வை தான். மிக முக்கியமாக சாதியத்தை தூக்கி பிடிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக, அதிகார சுரண்டலுக்காக அப்பாவி மாணவர்களுடைய பிஞ்சு மனதிலும் நஞ்சை விதைச்சிட்றாங்க. அதனுடைய மறு வடிவமாகவும் இப்படியான அட்டாக்குகளையும் பார்க்கலாம் அப்படின்னும் பல்வேறு சமூக அமைப்புகள் தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க. வெட்டுப்பட்ட அந்த சின்னதுரை அவர்களுடைய அந்த வீட்டு படிகளில் இன்னும் அந்த இரத்த கரைகள் மிச்சமாக இருக்குங்க. காய்ந்து போன அந்த சுவடுகள் சாதிக்கு எதிராக களமாடுங்க அப்படின்னு நம்மளை உந்தி தள்ளுவதாக இருக்குது. இரத்த சுவடுகள் பதிந்திருக்கிற அந்த படி எங்களை படிக்க விடாமல் செய்தாலும் மீண்டும் மீண்டும் படிப்போம், படிப்பின் வழி உயர்ந்த நிலையை அடைவோம், அதன் வழி சமத்துவமே சரி என்கிற அந்த அரசியலையும் நிறுவுவோம் என்பதை உணர்த்துவதாகத்தான் அந்த படி ஒரு குறியீடாகவும் காட்சி தந்துகிட்டு இருக்கு. 76 ஆண்டுகள் கடந்து நம்முடைய இந்திய சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாட போகிறோம். சாதி தீண்டாமை பிரிவினை இல்லாத ஒரு சமூகம் தான் உண்மையான சுதந்திர சமூகம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.